அன்புக்குரியவர்களே, உங்களை நாங்கள் வணங்குகிறோம், வாழ்த்துகிறோம். இந்த நாள் ஒரு சிறப்பான நாள். என்ன நாள் என்று சொன்னால், கிறிஸ்தவர்கள் அனைவரும் ஒன்றிணைக்கும்படியாக எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்த ஒரு நாள் இந்த நாள். இந்த நாளிலே கிறிஸ்தவர்கள் இந்த தேசத்துக்கு மருத்துவத்தை கொண்டு வந்தார்கள், கல்வியை கொண்டு வந்தார்கள். கல்வியும் மருத்துவமும் அவர்கள் இருந்த வரைக்கும் இங்கே இலவசமாக தான் இருந்தது. இன்றைக்கு வியாபார ரீதியாக இது மாற்றப்பட்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற எல்லா நவீன கருவிகளும் கிறிஸ்தவர்கள் கண்டுபிடித்தது. ஆனால் இன்றைக்கு கிறிஸ்தவுடைய தியாகங்களை புரிந்து கொள்ளாமல் கிறிஸ்தவர்களை கொச்சைப்படுத்தக்கூடிய இப்படிப்பட்ட வார்த்தைகளை இந்த அரசு தவிர்க்க வேண்டும் என்று நாங்கள் விரும்புகிறோம். அது மாத்திரமில்லாமல் எங்களுடைய தாழ்மையான வேண்டுகோள், வரலாறுகளை அழிப்பதற்கான முயற்சிகளை நீங்கள் எடுத்துக்கொள்ளாதீர்கள், வரலாற்றை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நாங்கள் முயற்சிக்கிறோம். வருங்கால சந்ததிகள் வரலாற்றுகளை புரிந்து கொள்வதற்குண்டான வழிகளை அரசு வகுத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் இதை அறிவுறுத்துகிறோம். உங்களை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம். ஐயா, நீங்கள் சிஎஸ்ஐ எந்த சர்ச்சு? மிஷனரி. மிஷனரி. உலகம் எங்கும் இருக்கிற தமிழ் சமூகத்தினர் அனைவரையும் தலைவணங்கி, ஆண்டவர் எம்பெருமான் இறையசிவனுடைய பேரொருளால் உங்கள் ஒவ்வொருவரையும் வாழ்த்துகிறோம். இன்றைக்கு மேதகு தமிழக ஆளுநர் ஒவ்வொரு இந்தியர்களுக்கும், ஏன் உலக தமிழ் சமூகத்துக்கும் ஒரு பதிவை கொடுத்திருக்கிறார். அவர் கல்வி அறிவற்றவர் என்பதையும், இந்த தமிழ் சமூகத்துக்கு உழைத்தவர்கள் எவ்வளவு மேன்மையானவர்கள் என்பதையும் அவரே அறிவித்திருப்பது நமக்கு மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்கிறது. பேராயர் கால்வெல் ஐயா அவர்களும், மேதகு ஜி போப்பையா அவர்களும் இந்த தமிழ் சமூகத்துக்கு கொடுத்த அளப்பரிய இந்த சிந்தனைகள், நமக்கு கொடுத்த ஒவ்வொரு தமிழ் படைப்புகளையும் நாம் திரும்பி பார்க்கும் பொழுது, நாம் இன்றைக்கு திராவிடர்களாக தமிழர்களாக தலைநிமிர்ந்து நிற்கிறோம் என்று சொன்னால் அவருடைய அளப்பரிய தொண்டு மிக முக்கியமானது. குறிப்பாக இதை வரலாற்று சுவடிகளில் அவர்கள் திரும்பி பார்க்கும்படியாகவே நாம் மேதகு ஆளுநர் அவர்களையும், இன்னும் இருக்கின்ற சார்ந்தவர்களையும் நாம் நன்றியோடு கூட அவர்களை விரும்பி, ஜி போப் அவர்களும், இன்னும் டிராபிட்டி நோவலி போன்ற மற்ற செய்த தொண்டு என்றும் இருக்கும், தலைவணங்கி தமிழை வாழ்த்தி தமிழ் சமூகம் என்றுமே செவி கொடுக்காது என்பதை கொண்டு மீண்டும் ஒரு விஷயம், தமிழக ஆளுநர் அவர்களை நாங்கள் இதை திரும்ப இருக்கிறார். ஆகவே இதை புரிந்து இத்தகைய பெரிய இந்திய சுதேச மிஷினரி சங்கத்தின் சார்பாகவும் இந்த பக்கத்தில் உணர்வுகளை ஏற்படுத்திய எங்கள் சென்னை பேராயத்தின் பிரதிநிதிகள் உபத்தலைவர் ரெவரன் ஜெய்சீல ஞானாதிகம் ஐயா அவர்களுக்கும், எங்கள் பேராயத்தின் செயலர் அன்பு ஐயா அவர்களுக்கும், செயலர் பொருளர் ஐயா அவர்களுக்கும், பேராயத்தின் அனைத்து பிரதிநிதிகளுக்கும், ஆயர்மார்களுக்கும், எங்கள் அன்பு இயக்குனர் அருள் திரு கணசேகர ஐயாக்களுக்கும் எங்கள் உளமார்ந்த நன்றியை தெரிவித்து, தொடர்ந்து இந்த உணர்வுகள் எங்கள் பேராயத்தின் அனைத்து பேராயங்களிலும். கிறிஸ்தவத்திற்காக வெளிநாட்டிலிருந்து வந்த நற்செய்தியாளர்கள் இல்லாமல் மருத்துவத்தை கொடுத்தார்கள். கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமல்ல, கல்வியை கொடுத்தார்கள். கிறிஸ்தவ கல்வி முறை அல்ல, அது பொது கல்வி முறையை கொடுத்தார்கள். இப்படி அனைத்து தமிழுக்கும் உயிர் கொடுத்தார்கள். தமிழை அவர்களை தரைக்குறவாக பேச யாருக்குமே இந்தியாவிலே அருகதை இல்லை. இதோ இந்த நாளிலேயும் தமிழக ஆளுநர் மேதகு ஆர் என் ரவி ஐயா அவர்களுடைய பேச்சுக்கள் கண்டனத்துக்குரிய வகையிலே இருக்கின்றது. தமிழகத்திலே மிஷினரி பணி செய்ய வந்த போதிலும் தமிழுக்கு சிறப்பான பணி செய்த பேராயர் காத்து தவறாக பேசியிருக்கின்றார். தமிழகத்திலே மூத்தவர்களை தரக்குறைவாக பேசியிருப்பது பேச்சுக்கு திருச்சபை சார்பாக இந்த நாளென்றோம். இப்படிப்பட்ட பேச்சுக்கள் பாதிக்காதபடி இருக்க வேண்டும் என்பது எங்களுடைய எதிர்பார்ப்பு. நன்றி. இருக்கா அம்மா? சோதரம்மா, அதாவது கால்வெல்